தஞ்சாவூர் சமையல மண்மணம் மாறாம வாஞ்சையோடு வழங்குது வாய்தாஸ் கஃபே. கும்பகோணம் கடப்பா சிதம்பரம் கொஸ்து அசோகா அல்வானு விதவிதமான உணவுகள்ல அறுசுவை படைக்கிற 60 ஆண்டு பாரம்பரியம் கொண்ட வாய்தாஸ் கஃபேக்கு டி நகர், அடையார், ஐயப்பந்தாங்கல் பகுதிகளில் கிளைகள் இருக்கு. ஸ்விக்கி மற்றும் ஜொமோட்டோ வழியா உங்க வீட்டுக்கே வந்து விருந்து படைக்கிறோம், விசேஷங்களுக்கும் செஞ்சு கொடுக்கறோம். வாயு மனசு நிறைய வாய்தாஸ் கஃபே. அப்பா சென்டிமெண்ட் பத்தி பேசியிருக்காங்க, ரொம்பவே நல்லா இருக்கு. எல்லாரும் பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம், நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. சம ப்ரோ, சம சம ப்ரோ, சம ஐயா பேசையா, நான் நல்லா இருக்கு, நல்லா இருக்குண்ணா, நல்லா இருக்கு, செம்மையா இருக்கு, பார்க்கலாம் பார்க்கலாம், சூப்பர், சம சம நல்லா தான் போறோம். படம் சூப்பர், நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு சார், சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு படம், நல்லா இருக்கு, சூப்பர். வாடா ஓகே தான் படம், நல்லா இருக்கு, பார்க்கலாம் பார்க்கலாம், கண்டிப்பாக கிளைமேட் சோக்கர், சூப்பராக இருக்கு, சூப்பராக இருக்கு, படம் சூப்பராக இருக்குப்பா, அப்பா அம்மாவுக்கு ஒரு எடுத்துக்காட்டு, படம் நல்லா இருந்துச்சு, நல்லா இருக்கு, சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருக்கு, சாங் சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, பார்க்கலாம், மஜாவா இருக்குண்ணா, படம் ஃபுல்லாக ஃபன்னு தானா, ஃபன்னாக இருக்கு, கடைசியில் தானே எமோஷனாக இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு ப்ரோ, சமமும் இப்போ அப்பா சென்டிமெண்ட் பயங்கரமாக எடுத்துருக்காங்க, வேற லெவல், அழுதுட்டு தான் வருவேன், நல்லா இருந்துச்சு, படம் நல்லா இருந்தது, நல்லா இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு படம், ஆ நல்லா நல்லா இருக்கே, நல்லா இருக்கு, சூப்பராக இருந்தது, எமோஷ்னலாக இருக்கு, எமோஷ்னலாக இருக்கு, சூப்பராக இருக்கு, நல்லா இருந்துச்சு ப்ரோ, சூப்பராக இருந்தது, சூப்பராக இருந்துச்சு, அழுதுட்டேன், எங்கள் அப்பா நமக்கு வந்துருச்சு, ஆ நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு, சூப்பராக இருக்கு ப்ரோ, சூப்பராக இருக்கு, படம் சூப்பர், சிவகார்த்திகேயன் ஆக்டிங் வெரி பெஸ்ட், என்ன சொல்ல வந்திருக்காங்க படத்தில், படத்தில் என்ன சொல்ல வந்திருக்காங்கன்னா எல்லாருக்குள்ளேயும் ஒரு டேலண்ட் இருக்குது, படிக்கிறவங்க படிக்காதவங்கலாம் இல்லை, எல்லாருக்குள்ளேயும் டேலண்ட் இருக்குது, நம்ம தான் அதை தேடி கண்டுபிடிக்கணும், சிவகார்த்திகேயன் ஆக்டிங்லாம் எப்படி சாமியாச்சு, சூப்பராக இருந்துச்சு, வேணாம் ப்ரோ, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்குது, குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி திரைப்படம், நல்லா இருக்கு, செம சென்டிமெண்ட் தான் படம், படம் செம்மையாக இருக்குண்ணா, சூப்பராக இருந்துச்சு, சூப்பராக இருக்கு, படம் ஓகே தான், நல்லா தான் ப்ரோ, என்ன விஷயம் கன்வே பண்ண, என்ன கன்வே பண்ணுறாங்கன்னா இப்போ காலேஜ் லைஃப் தான் ஃபுல்லாக, காலேஜ் லைஃப் பசங்க எவ்வளோ ஜாலியாக இருக்காங்க, காலேஜ் விட்டு வெளில வந்ததுக்கப்புறம் அவங்க லவ் எப்படி இருக்குது, இது ஃபேமிலி சென்டிமெண்ட்டோட படம் நல்லா இருக்கு, அவ்வளோ நல்லா இருக்குதுப்பா, செம்மையாக இருக்கும், காமெடியெலாம் ஒர்க் அவுட் ஆயிருக்கா, யார் பண்ணியிருக்கேன், காமெடி சிவகார்த்திகேயன் நல்லா பண்ணியிருந்தாப்புல, சூப்பராக இருக்கு ப்ரோ, லைஃப் டைமில் பார்த்தேன் ப்ரோ, செம்மையாக இருக்குது ப்ரோ, படம் நல்லா கொண்டு வந்திருக்காங்க, பேரண்ட்ஸ் சென்டிமெண்ட்லாம் நல்லா கொண்டு வந்திருக்காங்க, நல்லா கொண்டு வந்தாங்க, சூப்பராக இருக்கு சார், ஃபேமிலியாக என்ஜாய் பண்ணலாம் பசங்களோட, என்ன மாதிரி விஷயம் சொல்ல வந்திருக்காங்க புரியல சார், என்ன மாதிரி விஷயம் சொல்ல வந்திருக்காங்க, ஸ்டூடெண்ட்டை எப்படி மெயின்டைன் பண்ணோம், எப்படி அவங்கள ப்ராப்பராக வழி நடத்தி போகணும் அதை பற்றி சொல்லியிருக்காங்க, சத்தியமா அப்பா கேரக்டர்லாம் வேறு லெவல், சமுத்திர கண்ணி சார் வேறு லெவல் போயிட்டு தான் வந்தேன், பசங்க கலாய்ச்சிட்டான் போட்டு, செம்ம கலாய் நான் ஸ்டார்டிங்லாம் செம்ம பண்ணாச்சு, கிளைமேக்ஸில் தான் மச்சான் மனசு வரைஞ்சிச்சுண்ணா, செம்ம சீன் நான் கிளைமேக்ஸ் பாருங்க, இந்த படம் பார்க்கலாம், எல்லாரும் பார்க்கலாம், அப்பா பசங்க எல்லாரும் பார்க்கலாம், இதுக்கு பேட்டி கூட நான் வெளில போயிட்டேன், இப்போ திரும்பி தான் வந்தேன், அப்பாவை பற்றி பார்க்கணும், அப்பா எல்லாரும் உயிரோட இருக்கும் போது அப்பா அம்மாவை நல்லா பார்த்துங்க, அதான் சொல்கிறேன், சூப்பராக இருந்துச்சு, ஒன்றும் நல்லா இருந்துச்சு, கிளைமேக்ஸ் நல்லா ட்விஸ்டாக இருந்துச்சுண்ணா, நல்லா இருந்துச்சு, ஆமாம் சூப்பராக நல்லா இருந்துச்சு ப்ரோ, சூப்பராக இருந்துச்சு, இந்த கொஞ்சம் சொல்ல வந்திருக்காங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் கொஞ்சம் சென்டிமெண்ட், ஸ்டார்டிங் ஃபுல்லாக நம்ம காலேஜஸ் லைக் காலேஜ் நம்ம நடக்கிறது தான், பட் பசங்களாம் எப்படி கொஞ்சம் அறாத்து வேலைலாம் பண்ணிட்டு சும்மா ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு இருப்போம்ல, ஸோ அது அப்படியே பேக் பெஞ்சஸ் வந்து ஒரு டான் கேரக்டர் கொஞ்சம் வெயிட்டாக காமிச்சிருப்போம்ல, அதை கொஞ்சம் வெயிட்டாக காமிச்சிட்டாங்க, பட் அம்மா அப்பா சென்டிமெண்ட் வேற லெவல், லிட்டரலி டானா கலகிருக்காரா சிவகார்த்திகேயன், டெஃபினட்டாக கலகிருக்காரு, படம் லிட்டரலி ஒர்த் தான் வாட்சபிள், படம் செம்மையாக இருக்குது, பார்க்கலாம் டெஃபினட்டாக பார்க்கலாம், சிவாங்கிலாம் நடிச்சிருப்பா, சிவாங்கி ஃபைன் தான், பட் பெரிய ரோல்லாம் இல்லை, என்னென்னா என்னன்ற ரோல் தான், பட் ஃபைன், சிவகார்த்திகேயன் ரோல் ஃபைன், பட் கூட இருக்கவங்க எல்லாரும் ரோல் ஃபைன், காமெடி ஆர்டிஸ்ட்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது, என்ன மாதிரி விஷயம் கன்வே பண்ண வந்திருக்காங்க படத்தில், அப்பாவெல்லாம் ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு,
எல்லாருமே வந்து இருக்க சொல்ல தெரியாது, போனா பிறகுதான் தெரியும். அந்த மாதிரி ரொம்ப நல்லா இருக்கு படம். யானா கலக்கிருக்காரு சிவகார்த்திகே, சூப்பரா கலக்கிருக்காரு, செம்மையா இருக்கு. அவரை தாண்டி வேற யார் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு? அவரை தாண்டி அவங்க அப்பா பர்ஃபார்மன்ஸ் சமுத்திரக்கணி நல்லா இருக்காரு, பண்ணியிருக்காரு. நல்லா இருந்துச்சு அவங்களுக்கு, நல்லா இருந்துச்சு ரியலாவே. என்ன சொல்ல வந்திருக்காங்க படத்துல? பேரண்ட்ஸை பற்றியும் அந்த இதை பற்றியும் சொல்லியிருந்திருக்காங்க, அப்பாவோட ஃபீலிங்ஸ் பற்றி எல்லாம் சொல்லியிருந்தாங்க, நல்லா இருந்தது. தானா சிவகார்த்திகேயன் கலக்கியிருந்தாரா? கண்டிப்பாக. எக்ஸலண்ட் மூவி, அன்டோல் ஸ்டோரி தான் உண்மையிலே, ரொம்ப அழ வச்சுட்டாங்க. இட்ஸ் எக்ஸலண்ட் மூவி, நைஸ் மூவி. டான் சிவகார்த்திகேயன் தானா எப்படி பண்ணியிருக்காரு? மெச்சூரிட்டி அண்ட் ஆக்டிங், டிஃப்ரெண்ட்டான ஒரு சிவகார்த்திகேயனை பார்க்கலாம். படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எந்த மாதிரி இம்பாக்ட் கிரியேட் பண்ணும் நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு என்ன மாதிரி எடுத்தீங்க? பேரண்ட்ஸ் மேலே இருக்கிற அந்த ஒரு ஒப்பீனியனே சேஞ்ச் ஓவர் ஆகும் சார். இட்ஸ் த குட் திங், அந்த விஷயம். மேடம் எப்படி இருக்கு படம்? சூப்பராக இருக்கு படம். படத்தில் டான் எப்படி பண்ணியிருக்காரு சிவகார்த்திகே? எஸ்கே ஃபேன், செம்மையாக பண்ணியிருக்காரு, ரொம்ப பிடிச்சிருந்தது. அவரை தாண்டி வேறு யாரெல்லாம் நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க? சிவாங்கி சாமி செம்மையாக இருந்தாங்க. உங்களுக்கு வேறு யாரெல்லாம் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க? சமுத்திரக்கண்ணி மேஜர் ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு மூவியில், இட் வாஸ் எக்ஸலண்ட் மூவி சார். படம் நல்லா தான் ப்ரோ இருந்தது, பட் ஆனால் வந்து ஒரு அப்பா பையன் அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க. என்ன ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான், அது கரெக்டாக கன்வே ஆகிருக்கு இந்த படத்தில். ஸோ ஒரு ஃபேமிலிக்குள்ளே இருக்கவங்க பார்த்தா கன்ஃபார்மாக வந்து அப்பாவுக்கும் பையனுக்கும் அந்த ரிலேஷன்ஷிப் இன்னும் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தானா சிவகார்த்திகேயன் கலக்கியிருக்காரா? ஆ, நல்லா சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு சிவகார்த்திகேயன் பர்சனலாக பிடிக்காது, பட் ஆனால் படம் பார்த்ததுக்கப்புறம் நானே ஃபேன் ஆகிற அந்த அளவுக்கு இருக்குது படம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு படம். இதனால் அவ்வளோ படம் பார்த்ததுக்கப்புறம் பிடிக்க என்ன காரணம்? என்ன சொல்கிறது, ஆக்டிங் நல்லா இருந்துச்சு, ரொம்ப என்ன சொல்கிறது பர்ஸ்னலாக ரொம்ப பிடிச்சிருந்த மாதிரி இருந்தது. நம்மளை ஒரு என்ன சொல்கிறது நார்மல் லைஃப் உள்ள அவரும் இருந்த மாதிரி ஒரு ஃபீல், ஈஸியாக இதுவாக இருந்தது. ஓவரால் உங்களுக்கு டான் ஓகே? ஆ, ஓகே டான் மாதிரி இருந்தது. ஆ, படம் நல்லதாக இருந்தது, ஃபஸ்ட் ஆஃப் ஜாலியாக இருந்தது, அப்புறம் தேவையில்லாமல் நிறைய கண்டென்ட் வந்தது. திரும்பி அப்புறம் அப்பா சென்டிமெண்ட் போனாங்க, பரவாயில்ல, ஆனால் நல்லா தான் இருந்தது. பார்க்கலாம், ஒரு தடவை ஒன் டைம் வாட்சபிள் தான் படம். ஆனால் சிவகார்த்திகேயன் எப்படி பண்ணியிருக்காரு? ஆ, ஆக்டிங் வைஸ் நல்லா தான் இருந்தது, அப்பப்போ எப்படி சொல்ல தேவையில்லாத நடிப்பு மாதிரி ஃபீல் ஆச்சு, ஆனால் நல்லா தான் இருந்தது படம். ஓவரால் டான் ஓகேவா? ஆ, சூப்பராக தான் இருந்தது படம், பார்க்கலாம். இப்போ சொல் டான் நல்ல ஒரு படம் ப்ரோ, ஒரு எமோஷ்னலாக இருந்தது, முடித்தாங்க. பட் ஆனால் நல்லா இருந்துச்சு, ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக போய் ஒரு எமோஷ்னலாக முடிஞ்சுது, எனக்கு பிடிச்சிருந்தது, படம் நல்லா இருந்துச்சு. டானா சிவகார்த்திகேயன் எப்படி பண்ணியிருக்கு? சிவகார்த்திகேயன் நல்லா தான் பண்ணியிருக்காரு. அவரோட டாக்டரில் வந்து பேசியிருக்க மாட்டார், இதில் வந்து ப்ரீவியஸ் ஃபிலிம்ஸ் மாதிரி நிறைய பேசி அவரோட ஜோன் தான் இது. ஸோ அவர் வந்துட்டு பர்ஃபெக்டாக பண்ணிட்டார். எங்கேயாவது உங்களுக்கு லேக் இல்லை நெகட்டிவ் எதை தோணுச்சா? லேக் வந்துட்டு லேக் அப்படி இல்லை, என்னென்னா ஒரு நிறைய நேரம் இருந்த மாதிரி இருந்தது. டியூரேஷன் வந்துட்டு ரொம்ப நிறைய சீன்ஸ் இருந்தது, அதனால் வந்துட்டு பெரிய படம் மாதிரி தெரிஞ்சது, பட் நல்லா தான் இருந்துச்சு. அனிருத்தோட ஸ்கோப்பில் எப்படி இருந்துச்சு மியூசிக்? அனிருத் வந்து அனிருத் பாட்டு ஓகே, பிஜிஎம்லாம் சொல்லிக்கிற அளவுக்கு எனக்கு தெரியல, ஏன்னா அவர் பிஸியாக இருக்கார். ஓகே, ஸோ போடணுன்ட்டு அப்படி இப்படி போட்டு வச்சிட்டார். தானா சிவகார்த்திகேயன் ஓகேவா? படம் ஓகேவா? படம் நல்லாயிருக்கு ப்ரோ, பெரிய வந்த பெரிய ஹீரோ படத்தில் சிவகார்த்திகேயன் தான் ரெண்டு ஹிட்டு கொடுத்துருக்காரு கோலிவுட்டில். இப்போ நெக்ஸ்ட்டு விக்ரமுக்கு தான் வெயிட்டிங்.